ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सिदीमहीं दन्नो दुर्गी प्रसोदया वनकम உங்கள் ஜோதிடர் மகாராஜன் பேசுகின்றேன். ராகு கேது பெயர்ச்சி. இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆவணி மாதம் 16ஆம் தேதி பெயர்ச்சி ஆகின்றனர். ராகு கேதுவை பற்றி நிறைய பேசலாம், இருந்தாலும் சில குறிப்புகளை மட்டும் இங்கே பார்ப்போம். சுபவர்ணபானு என்ற அசுரன் தேவர்களிடையே அமர்ந்து திருட்டுத்தனமாக அமிர்தத்தை உண்டதனால் அதை சூரியன் சந்திரன் காட்டி கொடுத்து விஷ்ணுவின் கோபத்துக்கு ஆளாகி தன் கடாயுதத்தால் அவரை அடிக்க அவர் அமிர்தம் உண்டதனால் சாகா வரம் பெற்று ஒன்று கேதுவாகவும் மற்றொன்று ராகுவாகவும் மாறியது. இவர்கள் எம்பெருமானை தவமிருந்து கிரகப்பதிவை அடைந்தனர். சூரிய சந்திரனால் காட்டி கொடுக்கப்பட்டதால் சூரிய சந்திரன் ஜென்ம பகையாக மாறினர். இதனாலேயே இந்த ராகுகேது பெயர்ச்சி சுழற்சியினால் சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படுகிறது. ராகு ஒருவர் ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அவர் திசை நடக்கும் காலங்களில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னத நிலைக்கும் கொண்டு செல்பவர் ராகு கேதுக்கள். அதனாலேயே ராகை போல் கொடுப்பார் இல்லை, கேதை போல் கெடுப்பார் இல்லை என்ற பழமொழியும் உருவானது. அப்படிப்பட்ட ராகு கேது பெயர்ச்சி இதுவரை மிதுனத்தில் இருந்த ராகுவும் தனுசுவில் இருந்த கேதுவும் வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி ரிஷபத்திற்கும் ராகு ரிஷபத்திற்கும் கேது விருச்சிகத்துக்கும் பெயர்ச்சியாகின்றனர். சிம்மராசி அன்பர்களே, இதுவரை உங்களது ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருந்த ராகு இப்போது 10ஆம் இடமான ரிஷபத்திற்கு செல்ல இருக்கிறார். இதனால் இந்த ராகு அல்லது கேது பெயர்ச்சியால் செய்கின்ற தொழிலில் சில சில சங்கடங்கள் ஏற்படுத்தினாலும் வரும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். சிம்மராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனம் தெளிவாகுவதற்கு வரும் நவம்பர் மாதம் வரை சிறு சிறு தடங்கல்களை ஏற்படுத்தும். இதனால் இந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். கொடுக்கல் வாங்கல் தனப்பு தட்டுப்பாடு வராமல் மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள், கணவன் மனைவியிடையே பிணக்குகள், உற்றார் உறவினரிடமும் நண்பர்களிடமும் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும். மேலும் கல்வி பெறுவோர், உயர்கல்வி பெறுவோர்கள் இவர்களுக்கு தடை ஏற்பட்டாலும் வரும் நவம்பர் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு கட்டுக்குள் அனைத்தும் அகப்படும். இந்த குரு பெயர்ச்சியான பிறகு இந்த ராகு யோசிப்பதற்கு முன்பு இவை அனைத்தையும் தன்னுடைய குரு சுபபார்வையால் ராகு நற்பலனையே தருவார். ராகுவை குரு பார்க்க கோடி நன்மை ஏற்படும் என்பார்கள். அந்த வகையில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். மேலும் இந்த ராகு காது பெயர்ச்சி ராகு கே மேலும் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்பது உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரியுடன்
கவனமுடன் அவர் நடந்து கொள்ள வேண்டும். சக ஊழியர்களுடன் மிகுந்த கவனமுடன் செயல்பட வேண்டும். தொழில் புரிவோர் தொழில் மந்த நிலை ஏற்படாமல் கவனத்துடன் செயல்பட வேண்டும். சக ஊழியர்களிடமும் கவனமுடனும் முகர்முக இருத்தத்துடன் செயல்பட வேண்டும். முகம் இறுக்கத்துடனும் செயல்படாமல் நட்புறவுடன் செயல்பட வேண்டும். இதனால் உங்களது தொழிலிருந்துக்கும் மந்த நிலை மாற்றி அமைத்து தொழிலில் சரம்பட செயல்பட இது ஒரு சிறந்த காலம் இந்த ராகுகேது பயிற்சி. திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் உங்களது ராசிக்கு மிகவும் சிறந்த காலமாக கருதப்படும். திருமணத்தை காத்திருப்போர் குழந்தை பாக்கியம் பெறுவோர் வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் உங்களது எண்ணங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும். அதுவரை பொறுமையுடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டும். காதல் புரிவோர் அல்லது காதலனை எதிர்பார்த்திருப்பவர்களுக்கு இந்த ராகு சில சங்கடங்களையும் எதிர்பார்த்ததை நிறைவேறாமல் செய்வதற்கும் இந்த ராகு தனது செயல்களை புரிவார். அதனால் வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் இந்த ராகு உங்களை ஊக்கப்படுத்துவார், மகிழ்ச்சியுடன் செயல்பட வைப்பார். அதன் மேல் வருகின்ற சனிப்பெயர்ச்சியும் உங்களது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்த சனியும் விலகி டிசம்பர் மாதத்திற்கு மேல் ஒரு சிறப்பான இடத்தில் அமர்வதால் உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். பூர்வீக சொத்துக்கள் அல்லது பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். இடம் பொருள் மனைகள் வாங்குவதற்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் நெடுந்தூர பயணத்திற்கும் உங்களது ராகு கேது சனிப்பெயர்ச்சியால் ஒரு சிறந்த எதிர்பார்க்கலாம் என்றே கருதலாம். சுபக நிகழ்ச்சி நடத்துவதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் ஒரு சிறந்த காலம் என்றே சொல்லலாம். இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்களில் ஓரளவுக்கு தொடர்ந்தாலும் இனி வரும் நவம்பர் மாதத்திற்கு மேல் ஒரு சிறந்த நட்பரலை தருவதற்கு இந்த ராகு கேதுவும் குருவும் சனியும் ஒரு நல்லிடத்தில் அமர்வதால் அல்லது நற்பார்வை பெறுவதால் உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். ஆகையால் கவனமுடன் இருந்து உங்களது கஷ்டங்கள் விலக பொறுமையுடன் காத்திருங்கள். மேலும் இந்த ராசிக்காரர்களுடைய பரிகாரங்கள் என்று பார்க்கும் பொழுது அம்பாளை வழிபட்டு வர உங்களது பிரச்சனை அகலும். மேலும் திருநாகேஸ்வரம் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் ராகு கேது பெயர்ச்சியான பிறகு திருநாகேஸ்வரம் சென்று நெய்தீபம் ஏற்றி ராகு பகவானுக்கு அர்ச்சனை செய்து வர அதுவும் ராகு காலத்தில் செய்து வர உங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும். மேலும் பட்டீஸ்வரம் சென்று அம்பாளை வழிபட்டு வர துர்க்கை அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபட உங்களது எண்ணங்கள் நிறைவேறும். எடுத்த காரியங்கள் வெற்றி பெறும். வாழ்வில் வசந்தங்கள் கூடும். வாழ்க்கை வளமாகும். சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு தன்னுடைய ஜீவனஸ்தானத்தில் இருந்தாலும் கேது நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் அமர்வதால் சில சுகங்களையும் பூர்வீகம் இடம் சம்பந்தப்பட்ட மாற்றல்களையும் வீடு மனைகள் அமைப்பதற்கான யோகத்தையும் தருகிறார். இதனால் இடமாற்றத்தை கொடுக்கும்.
ஆடு மாடு வாகனங்களுக்கு மாற்றி அமைக்கவும் புது வீடு அமைத்தல் புது மனை அமைத்தல் இவர்களுக்கு வரும் செப்டம்பர் மாதத்திற்கு மேல் ஒரு நல்ல பலன் அமையலாம்.